சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு விழாவில் அமைச்சர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு பின்னால் இருக்கை ஒதுக்கியதற்கு நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற மற்றும் மகாராஷ்டிர மாநில நீதிபதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அரங்கில் முதல் 4 வரிசைகளில் தமிழக அமைச்சர்களுக்கும் இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு பின்னால் காவல்துறை அதிகாரிகளுக்கும் அதற்கு அடுத்து நீதிபதிகளுக்கும் இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதிலும் இருக்கைகள் மிகவும் நெருக்கமாக போடப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. கூட்டம் அதிகமாக இருந்ததால் நிகழ்ச்சிக்கு வந்த நீதிபதிகள் இருக்கைகளுக்கு செல்ல முடியாமல் தவித்தனர். தங்களுக்கு இங்கே இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று தெரியாமல் வழக்கறிஞர்களுடன் நீதிபதிகள் அமர்ந்துள்ளனர். இதனால் நீதிபதிகள் கடும் அதிருப்தி அடைந்தனர். இதுகுறித்து உயர்நீதிமன்ற பதிவாளரிடம் அவர்கள் அதிருப்தியை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. பதவியேற்பு விழாவில் ஏற்பாட்டாளர்களின் நடவடிக்கை ஒரு கசப்பான அனுபவம் என நீதிபதி M.S. ரமேஷ் தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இடம் ஒதுக்கிய ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் நீதிபதிகளுக்கு இடம் ஒதுக்காமல் அவதிக்குள்ளாகியதாக நீதிபதி M.S. ரமேஷ் புகார் தெரிவித்துள்ளார். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.